முழங்கால் போட முடிந்தவர்கள் முழங்கால் போடுங்க. ஒரு 45 நிமிடம், 7:30 வரைக்கும் நம்ம முழங்கால் நிக்க போறோம். இன்றைக்கு நீங்கள் எதை எதிர்பார்த்து வந்தீர்களோ கர்த்தர் அதை உங்களுக்கு தர வேண்டும். அதுக்காக நாம் இப்பொழுது துவக்கத்திலிருந்தே நாம் அதற்காக தேவனுடைய சன்னிதானத்திலே ஒரே இலக்கை வைத்து நாம் முன்னேறுவோம். யாரும் தயவு செய்து கண்களை திறக்க வேண்டாம். உங்களுக்கு இட வசதியை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள், ஃப்ரீயா இருங்க. ஆனா ஒரு ஒன்று, நீங்க எதுக்காக இந்த கூட்டத்துக்கு நீங்க வந்தீங்களோ அதை நோக்கி பாருங்க. ஒருவேளை நீங்கள் ஒரு வார்த்தைக்காக வந்திருக்கலாம், கர்த்தருடைய வார்த்தை கிடைக்கணும். ஒருவேளை தரிசனம் கிடைக்கணும்னு நீங்க வந்திருக்கலாம். ஒருவேளை வரங்கள் கிடைக்கணும்னு நீங்க வந்திருக்கலாம். ஒருவேளை கிருபை தாளந்துகள் கிடைக்கும்படியாக நீங்கள் தேவைப்படும்படியாக வந்திருக்கலாம். ஒருவேளை உன்னுடைய வீட்டின் பிரச்சனை தீரும்படியாக வந்திருக்கலாம். பிசாசின் போராட்டங்கள் நீக்கப்படும்படியாக நீங்கள் வந்திருக்கலாம். இல்லாவிட்டால் வியாதியின் கூர்கள் ஒடிக்கப்படும்படியாக வந்திருக்கலாம். இல்லாவிட்டால் ஏதாவது ஒரு மன அழுத்தம் உன்னை விட்டு நீங்கும்படியாக நீ வந்திருக்கலாம். இல்லாவிட்டால் உன்னுடைய படிப்பில் நீ வெற்றியை அடையும்படியாக வந்திருக்கலாம். இல்லாவிட்டால் குடும்ப ஐக்கியத்துக்காக நீ தேவ சமூகத்திலே வந்திருக்கலாம். இன்னும் இப்படி சொல்ல போனால் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு காரியங்கள் இருக்கிறது. இப்ப நீங்க முழங்கால நிக்கிறீங்க, எதுக்காக நீங்க நிக்கிறீங்க? அது இன்னும் சில நிமிடங்களுக்குள்ளே கர்த்தர் அதை உங்களோடு இடைப்பட்டு அதை சரி செய்ய வேண்டும். ஆமென். கொஞ்ச நேரம் கர்த்தருடைய சமூகத்தில் அப்படியே நம்மை சமர்ப்பிப்போம் பிரியமானவர்களே. ஆமென், ஹல்லேலூயா. எந்த நோக்கத்தோடு நீ வந்தாயோ அந்த நோக்கம் நிறைவேற்றப்படாமல் இலக்கை தொடாமல் நீ திரும்பி போகக்கூடாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னிடத்தில் வருபவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை என்று சொன்னவர் வந்திருக்கிறார். நீ ஆண்டவருடைய சமூகத்திலே வந்திருக்கிறாய். உன்னை அவர் ஒருபோதும் புறம்பே தள்ளுகிற தேவன் அல்ல. உங்கள் கண்களை திறக்க போகிறார். கத்தர் இன்றைக்கு உன்னுடைய செவியை திறக்க போகிறார். அல்லேலூயா. கர்த்தர் இன்றைக்கு உன் இருதயத்தை திறக்க போகிறார். கர்த்தர் இன்றைக்கு உன்னை ஆவியிலே பரலோகத்துக்கு கொண்டு போக போகிறார். அல்லேலூயா, ஆமென். Hallelujah, hallelujah, hallelujah. Amen, 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 amen. Praise the Lord, hallelujah. Amen, amen, amen. Hallelujah. Hallelujah. Amen. தாவீதின் குமாரன் நம்முடைய மத்திலே உலாவிக் கொண்டிருக்கிறார். தாவீதின் குமாரன் நம்முடைய மத்திலே உலாவிக் கொண்டிருக்கிறார். நீ கேட்டால் இப்பொழுது உனக்கு உன் பார்வை கிடைக்கும். Hallelujah, hallelujah, hallelujah. ஒரு வார்த்தை கூப்பிடு. Hallelujah. தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று சொல்.
ஆமா ஆமா. நான் எதுக்கே இப்போ ஸ்டார்டிங்லயே ஸ்பீடா கொண்டு போறேன்னா, டைம் வந்து நீங்க முழங்கால் போட்ட மாதிரி தான் இருக்கும், ஒரு அபிஷேகத்தோடு டக்குன்னு கூட்ட முடிஞ்ச மாதிரி ஆயிடும், அதுக்குள்ள 9 மணி தாண்டிடுவோம். என்னென்றால் ஆவியானவர் இறங்கி கொண்டிருக்கிற நேரம், அதனால ஸ்டார்டிங்லயே நீங்க கரெக்டா இந்த வேகத்தோடு நீங்க சேர்ந்து வரணும். ஆமா, துவக்கத்திலே உனக்கு சுகம் கிடைச்சிடணும், சுகத்துல துவக்கத்திலேயே உனக்கு விடுதலை கிடைச்சிடணும், துவக்கத்திலேயே கர்த்தருடைய தரிசனம் உனக்கு கிடைச்சிடணும், துவக்கத்திலேயே கர்த்தர் உன்னை தொட்டுறணும். அப்படியானால் தான் முடிவில் வரும்பொழுது அபிஷேகத்தின் உச்சகட்டத்துக்கு நம்ம போக முடியும். துவக்கத்திலேயே கர்த்தர் உன்னை பிளஸ் பண்ணிரணும், ஹல்லேலூயா. துவக்கத்திலேயே அக்னி உண்மையில் போடப்பட்டு விட வேண்டும், துவக்கத்திலேயே அக்னி பற்றி எரிய வேண்டும். விடாத, ஆண்டவரை விடாத. ஹல்லேலூயா. தேவன் எழுந்தருளுவார், சத்துருக்கள் சிதறுண்டு ஓடுவார்கள். நீ கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் கர்த்தர் பதில் கொடுக்கிறார் என்றால் உன்னை அபிஷேகிக்கிறார் என்று அர்த்தம். ஆமென். கர்த்தர் உன்னை அபிஷேகித்தால் நீ கேட்ட கேள்விக்கெல்லாம் பதில் கிடைத்து விட்டது. சாத்தானின் தலையில் நீ கால் வைத்து நசுக்க அழைக்கப்பட்டவன், சாத்தானுடைய தலையை நசுக்கக்கூடிய அபிஷேகம் உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. சிங்கத்தின் மேலே மிதிப்பாய், வலு சர்ப்பத்தை மிதிப்பாய், சிங்கத்தின் மேல் நடப்பாய், வலு சர்ப்பத்தின் மேல் நடப்பாய், ஒன்று உன்னை மேற்கொள்ள மாட்டாது. ஸ்தோத்ரா ஐயோ, என் நிலவரம் இப்படி இருக்கிறதே, நான் ஒரு உடைந்து போன நிலவரத்தில் காணப்படுகிறேனே என்றெல்லாம் உன்னுடைய மனம் அங்கலாய்த்துக் கொண்டிருக்கலாம். ஒருவேளை நீ ஒரு உடைந்த பாத்திரம் போல கர்த்தருடைய சன்னிதானத்தில் காணப்பட்டுக் கொண்டிருக்கலாம். ஒருவேளை நீ ஒரு விரும்பப்படாத பாத்திரம் போல கர்த்தருடைய சமூகத்திலும் காணப்பட்டுக் கொண்டிருக்கலாம். யாரும் விரும்பாத, யாரும் நேசிக்க முடியாத, யாரும் உன்னை நெருங்க முடியாத, உன்னை அணைக்க முடியாத ஒரு நபராக நீ கர்த்தருடைய சமூகத்திலே வந்திருக்கலாம். ஒருவேளை நீ வெறுமையான ஒரு பாத்திரமாக வந்திருக்கலாம். இல்லாவிட்டால் உன் வாழ்வில் கடந்த நாட்களில்
நீ சிக்கிக் கொண்ட பல காரியங்கள் நிமித்தம் நீ நியாயம் தீர்க்கப்படக்கூடிய ஒரு நபராக, குற்றம் சாட்டப்படக்கூடிய ஒரு நபராக இங்கே வந்திருக்கலாம். உன்னுடைய மனசாட்சி உன்னோடு போராடி கொண்டிருக்கும், பல ஆவிகள் உன்னை குற்றம் சாட்டி கொண்டிருக்கும். உனக்கு இந்த இடத்துல முழங்கால் போட தகுதி இல்லை என்று உன்னோடு சில வல்லமைகள் போராடி கொண்டிருக்கும். ஆனால் உன்னை கொண்டு வந்தவர் வேறு ஒரு நோக்கத்துக்காக கொண்டு வந்திருக்கிறார். நீ உடைந்து போயினாய் நிலவரத்தில் வந்திருந்தாலும் அவரால் உன்னை உருவாக்க முடியும். மனிதர்கள் உன்னை நேசிக்காவிட்டாலும் உன்னை நேசிக்கிற ஒரு தெய்வம் இருக்கிறார். யாரும் விரும்பாவிட்டாலும் கர்த்தர் உன்னை விரும்புகிறார். நீ வெறுமையாய் வந்திருந்தாலும் உன்னை நிரப்ப அவர் வல்லவர். இயேசு உன்னை கடந்து போக அனுமதிக்காத உன் பக்கத்தில் அவரை நிறுத்து. தாவீதின் குமாரனே இறங்கும் என்று கூப்பிடு. ஹல்லேலூயா. உன்னை கடந்து அவர் போய்விடக் கூடாது. ஹல்லேலூயா. என்னை தொடும், என்னை குணமாக்கும் ஒரு வார்த்தை சொல்லும். ஹல்லேலூயா. உங்களில் எத்தனை பேர் கர்த்தாவே என் ஊழியத்திற்காக ஒரு வார்த்தை சொல்லும், கர்த்தாவே என் குடும்பத்திற்காக ஒரு வார்த்தை சொல்லும், என் தொழிலுக்காக ஒரு வார்த்தை சொல்லும், என் சுகத்திற்காக ஒரு வார்த்தை சொல்லும், என் குடும்பத்தின் ரட்சிப்புக்காக ஒரு வார்த்தை சொல்லும், என்னோடு போராடி கொண்டிருக்கிற பிசாசின் போராட்டத்தின் மத்தியிலே எனக்கு ஒரு வார்த்தை சொல்லும், என் வருங்காலத்துக்காக ஒரே ஒரு வார்த்தை சொல்லும். எத்தனை பேர் காத்திருக்கிறீர்கள்? ஒரே ஒரு வார்த்தை, சிங்காசனத்திலிருந்து ஒரு வார்த்தை, சியோனிலிருந்து ஒரு வார்த்தை, சிலுவையிலிருந்து ஒரே ஒரு வார்த்தை. ஒரு வார்த்தை. ஆமென். ஒரு நிமிஷம் எல்லாரும் கையை கிளப்புடுங்க, முழங்கால்ல இருங்க. உண்மையாகவே அந்த ஒரு வார்த்தை எனக்கு கிடைச்சா போதும், நான் என் வாழ்க்கையெல்லாம் ஜெயமா ஓடி முடிச்சிடுவேன், என் ஊழியத்தை ஜெயமா முடிச்சிடுவேன் அப்படின்னு சொல்றவங்க மட்டும் கை வைதுங்க. ஒரே ஒரு வார்த்தை. ஒன்று சிலுவையிலிருந்து வரும், இரண்டாவது சிங்காசனத்திலிருந்து வரும், மூன்றாவது சியோனிலிருந்து ஒரு வார்த்தை வரும். அந்த ஒரு வார்த்தைக்கு ஏங்கிக் கொண்டிருக்கிற உள்ளமே கர்த்தர் உன்னோடு பேச போகிறார். இப்பொழுதே கர்த்தர் ஒரு வார்த்தை சொல்லுகிறார். ஆமென். நாரி கடந்த மனிதனை வெளியே கொண்டு வந்த அந்த ஒரு வார்த்தை. ஆமென். ஒரு வார்த்தை சொல்லும் ஆண்டவரே. ஒரு வார்த்தை, ஒரு வார்த்தை.
தேவனே ஒரு வார்த்தை, ஒவ்வொருவருக்கும் ஒரு வார்த்தை சொல்ல. ஆமா ஆமா. உங்களில் ஒரு சிலர் இன்னும் இந்த விஷயத்தில் ஒருமனப்படல. நீங்க வாலிபர்களா இருக்கலாம். நான் சொல்லுவது தேவனுடைய வார்த்தையை மட்டும்தான் சொல்லிட்டு வரேன். அந்த நூற்றுக்கு அதிபதி சொன்னா ஒரே ஒரு வார்த்தை சொல்லும் ஆண்டவரே. இன்னைக்கு உன் பிசினஸுக்கு ஒரு வார்த்தை இப்ப உனக்கு கிடைக்கட்டும், உன் பிசினஸ் எப்படி நடக்குன்னு பாரு. உன் குடும்ப ரட்சிப்புக்கு ஒரு வார்த்தை சொல்லட்டும், நாளைக்கு உன் குடும்பத்தில் உள்ள எல்லாரும் சிலுவையை சுமப்பார்கள். ஆமென். ஒரு வார்த்தை இன்னைக்கு கிடைச்சதுன்னா உன் ஃபியூச்சர் மகிமையாய் மாறிவிடும். ஒரு வார்த்தை சியோனில் இருந்து கிடைத்தால் உன்னை அசைக்க எந்த வல்லமைக்க முடியாது. ஒரே ஒரு வார்த்தை. ஆமா, ஒரு வார்த்தை சொல்லும் நான் சுகமடைவேன், நீர் எழுந்தருளும் நான் ஜெயம் பெறுவேன். ஒரு வார்த்தை சொல்லும் நான் சுகமடைவேன், நீர் எழுந்தருளும் நான் ஜெயம் பெறுவேன். ஒரு வார்த்தை சொல்லும் நான் சுகமடைவேன், நீர் எழுந்தருளும் நான் ஜெயம் பெறுவேன். ஒரு வார்த்தை சொல்லும் நான் சுகமடைவேன், நீர் எழுந்தருளும் நான் ஜெயம் பெறுவேன். ஒரு வார்த்தை சொல்லும் நான் சுகமடைவேன், நீர் எழுந்தருளும் நான் ஜெயம் பெறுவேன். ஒரு வார்த்தை சொல்லும் நான் சுகமடைவேன், நீர் எழுந்தருளும் நான் ஜெயம் பெறுவேன். ஒரு வார்த்தை சொல்லும் நான் சுகமடைவேன், நீர் எழுந்தருளும் நான் ஜெயம் பெறுவேன். ஒரு வார்த்தை சொல்லும் நான் ஜெயம் பெறுவேன். ஒரு வார்த்தை சொல்லும் நான் சுகமடைவேன், நீ எழுந்தருளும் நான் ஜெயம் பெறுவேன். ஒரு வார்த்தை சொல்லும் ஒரு வார்த்தை நான் ஜெயம் பெறுவேன். ஒரு வார்த்தை சொல்லும் நான் சுகமடைவேன், நீர் எழுந்தருளும் நான் ஜெயம் பெறுவேன். தேவன் வந்துவிட்டால், எழுந்தருளி விட்டா சத்துரு செதறி ஓடுவார். அவர் ஒரு வார்த்தை சொல்லிவிட்டால் போதும், எந்த சூழ்நிலையும் மாறும். ஒரு வார்த்தை சொல்லும் நான் சுகமடைவேன், நீர் எழுந்தருளும் நான் ஜெயம் பெறுவேன். ஒரு வார்த்தை சொல்லும் நான் சுகமடைவேன், நீ எழுந்தருளும் நான் ஜெயம் பெறுவேன். ஒரு வார்த்தை சொல்லும் நான் சுகமடைவேன், நீ எழுந்தருளும் ஒரு வார்த்தை சுகமாக சுராணி சியோனின் வார்த்தை சொல்லும் சுகமாக சுராணி எழுந்தருளும் நான் ஜெயம் பெறுவேன். ரமானியா ரவானா ஹல்லேலூயா. சில நிமிடங்க. எசேக்கியேல் தீர்க்க தரிசன புஸ்தகம் 37 அதிகாரம் நமக்கு எல்லாருக்கும் தெரிந்ததான, அடிக்கடி வாசித்து கேட்டதான ஒரு வேத பகுதி. எசேக்கியேல் 37:1. கர்த்தருடைய கை என்மேல் அமர்ந்து, கர்த்தர் என்னை ஆவிக்குள்ளாக்கி வெளியே கொண்டு போய் எலும்புகள் நிறைந்த ஒரு பள்ளத்தாக்கி நடுவில் நிறுத்தி. முழுவதும் எலும்புகள் நிறைந்ததான ஒரு பள்ளத்தாக்கில் கர்த்தர் கொண்டு போய் நிறுத்தினார். மரித்த மனிதர்களுடைய பிரேதங்கள் அங்கே போடப்பட்டு மாமிசம் அழுகி நாறி அதனுடைய ஊனெல்லாம் தண்ணீராய் போய் மிருகங்கள் புசித்து பட்சிகள் பட்சித்து ஒன்றுமில்லாமல் கடைசியாக காய்ந்து போன நிலவரத்தில் மனித எலும்புகள் கூடுகள் எலும்பு கூடுகள் அந்த பள்ளத்தாக்கு முழுவதும் நிறைந்து கிடந்தது. இன்னொரு விதத்தில் சொல்ல போனால் இவர்கள் எல்லாரும் கொலையுண்டவர்கள், கொல்லப்பட்டவர்கள். எசேக்கியேல் 37
9 நாம் இதை பார்க்கலாம். அப்பொழுது அவர் என்னை பார்த்து, நீ ஆவியை நோக்கி தீர்க்க தரிசனம் உரை, மனுபுத்திரனே நீ தீர்க்க தரிசனம் உரைத்து ஆவியை நோக்கி கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், ஆவியே நீ காற்று திசை நான்கிலும் இருந்து வந்து கொலையுண்ட இவர்கள் உயிரடையும்படிக்கு இவர்கள் மேல் ஊது என்கிறார் என்று சொல் என்றார். கொலையுண்ட இவர்கள், சூழ்நிலைகள் மத்தியில இவர்கள் கொலை செய்யப்பட்டவர்கள், பாதிக்கப்பட்டவர்கள், வாழ்வை இழந்தவர்கள், நம்பிக்கையற்று போன நிலவரத்தில் அவருடைய இயக்கங்கள் தீர்க்கப்படாமல் மரித்தவர்கள், கொல்லப்பட்டவர்கள். இப்படித்தான் மனிதனுடைய நிலவரம் காணப்படுகிறது. நாம் எதிர்பார்ப்பது நடப்பதில்லை, வாஞ்சிக்கிறது கிடைப்பதில்லை. ஒரு நிர்பந்தமான சூழ்நிலையில் மனித வாழ்க்கை போய்கொண்டிருக்கிறது. ஒரு மனிதனுக்கல்ல, இங்கே இருக்கிற எல்லாரையும் விசாரித்து பார்த்தால் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான காரியங்களை சொல்லுவார்கள். ஏனென்றால் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான பாதை. ஆனால் கிருபையுள்ள தேவன் ஒரு நாள் ஒரு தேவனுடைய மனுஷனை அழைத்து கொண்டு வந்தார். அவனை ஆவியிலே கொண்டு வந்து அந்த எலும்புகளை பார்த்து தீர்க்க தரிசனம் சொல்ல சொன்னார். ஒரு விசுவாசியை பார்த்து தீர்க்க தரிசனம் சொன்னால் அவன் அழுவான், சந்தோஷப்படுவான், குதிப்பான், ஆடுவான், பாடுவான். ஒரு ஊழியக்காரருக்கு ஒரு தீர்க்க தரிசனம் வந்தால் உடனே தங்களை சீர்படுத்திக் கொள்வார்கள், தங்களை ஸ்திரப்படுத்திக் கொள்வார்கள். ஆனால் இங்கே தீர்க்க தரிசனம் எங்கே வருகிறது? வெறும் எலும்பு கூடுகளாக கிடக்கிற ஒரு இடத்துல வந்து ஒரு தீர்க்க தரிசி ஆவியில கொண்டு வந்து இறக்கி விட்டு தீர்க்க தரிசனம் சொல்லினார். அப்போ ஒரு க்வெஸ்சன் பண்ணாரு, இது உயிரடையுமான்னு கேட்டார் அவனை. அப்ப அவன் சொன்னா, அது எனக்கு தெரியாது, உங்களுக்கு தான் தெரியும்னு சொல்றான். சரி, அப்படின்னா நீ ஒரு தீர்க்க தரிசனம் சொல்லினார். ஏன்? மாம்சமெல்லாம் அழுகி போன பின்பும் இந்த எலும்புகள் அழியாமல் இருக்கிறது. இந்த எலும்புகளை குறித்து நாம் சரியா விளங்கிக் கொள்ளணும். எலும்புகள் சரியாக இருந்தால் ஒரு மனிதனுடைய ஜீவனம் நன்றாக இருக்கும். நான் சில வசனங்களை உங்களுக்கு முன்னால வைக்கிறேன். இப்ப நமக்குள்ள இதெல்லாம் இருக்கா? நமக்கு எல்லாருக்கும் எலும்புகள் இருக்கு, முதுகெலும்பு இருக்கு, கை கால் எலும்பு நல்லா இருக்கு, நல்லாதான் வந்திருக்கிறோம். இந்த எலும்புகளுக்குள்ள போய் நம்மளை அறியாமலே வேதவசனத்தின் அடிப்படையில் எதெல்லாம் போய் உள்ள தங்கிக் கொள்றதுன்னு நம்ம சிந்திக்கணும். ஒன்று, யோபு 20:11. அவன் எலும்புகள் அவனுடைய வாலவயதின் பாவங்களினால் நிறைந்திருந்து, அவனுடைய எலும்புகள் அவனுடைய வாலவயதின் பாவங்களால் நிறைந்திருந்தது. நாம செய்யற பாவம்லாம் எங்க போய் உட்கார்ந்துருது? புரியுது என்ன சொல்றது? நாம செய்யற பாவங்கள் எல்லாம் வாலிப வயசுல நீங்க என்னெல்லாமோ பண்ணிருப்பீங்க, இப்ப பார்த்தா நல்ல விசுவாசிகளை இங்க வந்து உட்கார்ந்து இருக்கலாம். கரெக்ட். வால வயதின் பாவங்கள், சின்ன வயசுல செஞ்ச பாவங்கள், இது உள்ள போய் மனச பாதிச்சு, சிந்தைய பாதிச்சு, இருதயத்தை பாதிச்சு, வாழ்க்கைய பாதிச்சு, ஆத்மாவை கெடுத்தது மாத்திரமல்ல, இது எங்க போய் உட்கார்ந்துக்குச்சு? எங்க போய் உட்கார்ந்து கொண்டது? எலும்புகளுக்குள்ள போய் உள்ள உட்கார்ந்துருச்சு. யோபு சொல்றார் இந்த வார்த்தைய, வாலவயரின் பாவங்கள் எலும்புகளுக்குள்ள. அவர் உத்தமனா மாறிட்டார், சன்மார்க்கனா மாறியாச்சு, ஆனா எலும்புகளுக்குள்ள எது இருக்கு? இந்த பாவம் போய் உள்ள செட்டில் ஆகிவிட்டது. எப்படி இருக்குன்னு பாருங்க. இன்னைக்கு நம்முடைய நிலவரம் என்ன? இதுக்கு தான் இந்த எலும்புகளை பார்த்து தீர்க்க தரிசனம் சொல்றதுக்கு இன்னைக்கு ஆவியானவர் வந்திருக்கிறார். இந்த பாவத்துல உங்க எலும்புகளுக்குள்ள எத்தனை பேருடைய எலும்புகளுக்குள்ள இந்த பாவம் இருக்குன்னு பாருங்க. ரெண்டாவது, 102:5. என் பெருமூச்சின் சத்தத்தினால் என் எலும்புகள் என் மாம்சத்தோடு ஒட்டி கொள்ளுகிறது. இன்னைக்கு அநேகருடைய உள்ளத்துல வாழ்க்கையில பெருமூச்சு, இது என்னைக்கு தீரும், இது என்னைக்கு நடக்கும், இது என்னைக்கு மாறும், இந்த காரியம் என்னைக்கு சம்பவிக்கும், இது நடக்குமா, இப்படி இப்படி ஆயிடுமா, நம்ம நடக்கிறது போல், நம்ம நினைக்கிறது போலலாம் நடந்துருமா, அப்படி இல்லாத பட்சத்தில் அந்த ஆத்மாக்களுடைய ஏக்க பெருமூச்சு. இயேசு கிறிஸ்து கூட ஒரு விஷயம் என்ன செய்தார்? பெருமூச்சு விட்டார். எருசலேமை பார்த்து அந்த பெருமூச்சு விடும்போது இந்த தோலெல்லாம் போய் எலும்புகளில் ஒட்டிக்குதான். அந்த அளவு ஒரு வேதனை. இந்த மாலை வேளையில் உங்களுடைய வாழ்க்கையின் பெருமூச்சுகள் என்ன?
சத்துருவினால் ஒடுக்கப்படும் பொழுது, மனிதர்களால் நொறுக்கப்படும் பொழுது, கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலையை சந்திக்கும் பொழுது மனிதனுக்குள்ளே இந்த இயக்க பெருமூச்சுகள் உண்டாகிறது. அது அவனுடைய எலும்பை போய் பாதிக்கிறது. 109 சங்கீதம். நான் 5 நிமிஷம் தான் பேசுவேன், 5 நிமிஷம் 10 நிமிஷம் தான். ஆனா கூட்டம் முடியறதுக்குள்ள இங்க இருந்த பள்ளத்தாக்கில் கிடக்கிற எலும்புகள் எல்லாம் என்ன செஞ்சிடணும், உயிரடைஞ்சிடணும். 109:18 சாபத்தை அவன் தனக்கு அங்கியாக உடுத்தி கொண்டான், அது அவன் உள்ளத்தில் தண்ணீரை போலவும் அவன் எலும்புகளில் எண்ணெயை போலவும் பாயும். சாபம் இன்னைக்கு அநேகருடைய எலும்புகளில் போய் உட்கார்ந்துருக்கு. அதனாலதான் ஒரு சில பாருங்க, எவ்வளவோ ஜபிக்கிறாங்க, என்னெல்லாமோ பண்றாங்க, அவையில் நிரம்புறாங்க, பெரிய பெரிய ஆளெல்லாம் வச்சு ஜபிக்கிறாங்க, உபவாச ஜப வீட்டில் நடக்குது, எல்லாம் நடக்குது. பட் அந்த ஒரு போராட்டம் மட்டும் நீடிச்சுக்கிட்டே இருக்கு. ஏன்? இந்த சாபம் எங்கேயோ உள்ள சாபம், என்னைக்கோ உள்ள சாபம், எங்கேயோ நடந்த ஒரு சம்பவத்தின் சாபம் எங்க வந்து செட்டில் ஆயிடுச்சு, எலும்புகளுக்குள்ள எண்ணெயாய் உள்ளே வந்து விட்டது, உள்ள போய் அது செட்டில் ஆயிடுச்சு. உங்களுடைய நிலவரம் என்னன்னு நீங்களே யோசிங்க. இதுக்கு இன்னொருத்தர் நம்ம குற்றம் சாட்ட வேண்டியதில்லை. இன்னைக்கு இந்த கூட்டத்தில் வந்திருக்கீங்க, எங்களுக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கிறது. நம்ம 20 லோக்கல்ல இருக்கிற ஜனங்களுடைய சாபமும் என்ன செய்யணும், இன்னையோட முடிவுக்கு வந்துடணும். 2014 14 முடிஞ்சது. உன்னுடைய லைஃப்ல சாபம்னு இனிமேல் சப்ஜெக்டே இருக்கக்கூடாது, அது ஒரு விலங்கு. அந்த விலங்கு இன்னைக்கு என்ன இரும்பு விலங்கா இருந்தாலும் அது உடையணும், தெரிக்கணும். உன் எலும்புக்குள்ள இருக்கிற சாபத்தை மாற்றக்கூடிய ஒரு அக்னி உனக்குள்ள வரணும், எலும்புக்குள்ள வரணும். சரியான ஒரு அபிஷேகம் உங்களுக்குள்ள வரணும். இல்லாவிட்டால் உன் வாழ்க்கை பாதாளத்துக்கு நேரம் திரும்பி இருந்து பைபிள் சொல்லுகிறது. 141:7 141:7 பூமியின் மேல் ஒருவன் மரத்தை வெட்டி பிளக்கிறது போல எங்கள் எலும்புகள் பாதாள வாய்க்கு நேராய் சிதறடிக்கப்பட்டிருக்கிறது. எங்களுடைய எலும்புகள் பாதாள வாய்க்கு நேராய் சிதறடிக்கப்பட்டிருக்கு. எலும்புகள்ல ஜீவன் இல்லைன்னா அது நேரம் பாதாளத்துக்கு தான் போகணும். இன்னைக்கு நம்முடைய எலும்புகள்லாம் எப்படி கிடக்குன்னு பாருங்க. நம்முடைய எலும்புகள் பாதாள வாய்க்கு நேராக இருக்கிற ஒரு சிலருடைய ஆவி முறிஞ்சு போச்சு. அவங்களுக்கு என்ன பிரசங்கம் பண்ணுங்க, இன்னொரு டாப் 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 மோஸ்ட் ஒரு ப்ரீச்சர் வந்து பிரசங்கம் பண்ணாலும் அது அப்படியே தான் இருக்கும். அவங்க நல்லவங்க தான், ரொம்ப வல்லமையாக தேவனுடைய கரங்களில் இருந்தவர்கள் தான். ஏதோ ஒரு இன்சிடென்ட், ஒரு சம்பவம் அவங்க ஆவியை முறிச்சிருச்சு. அதுக்கு வார வாரம் பிரசங்கம் கேட்டாலும், வார வாரம் காத்திருப்பு கூட்ட போனாலும், என்னெல்லாமோ பண்ணாலும் அது கிளியர் ஆகல. இப்படி யாராவது இருக்கீங்களா? நீதிமொழிகள் 17:22 மனமகிழ்ச்சி நல்ல ஔஷதம், முறிந்த ஆவியோ எலும்புகளை உலர பண்ணும். முறிஞ்ச ஆவி, முறிந்த ஆவியை எவன் கட்டுவான் இருக்கு. ஆவி முறிஞ்சு போச்சுன்னா அவர் ஒரு மனுஷனும் தாங்கவே முடியாது. ஒருத்தர் சொன்னாரு, பாஸ்டர் கண்ணாடி உடைஞ்சு நொறுங்கி போச்சு பாஸ்டர், இனி அதை என்ன செய்ய முடியாது, ஒண்ணுமே பண்ண முடியாதுங்க. அதே போல ஏதோ ஒரு சம்பவம், ஏதோ ஒரு வார்த்தை, ஏதோ ஒரு நிகழ்ச்சி, ஏதோ உன்னுடைய வாழ்க்கையில என்றைக்கோ நடந்த ஒரு காரியம், அதுலயே நீ ஊறி அதையே சிந்திச்சு உன் ஆவி முறிஞ்சு போய் இப்போ உன் எலும்புகள் எல்லாம் உலர்ந்து போயிடுச்சு. உயிரடையக்கூடிய அந்த தன்மை முற்றிலுமாய் இல்லாத நிலவரத்தில் நீ தேவ சமூகத்துக்கு வந்திருக்கிறாய். இன்னொன்னு சொல்றேன், தீர்க்கதரிசிகள் கவனத்திற்கு. நீங்க வந்து ரட்சிக்கப்பட்ட காலத்துல தீர்க்கதரிசனம் சொல்லியிருக்கலாம், அதுக்கு பிறகு நீங்க VRS கொடுத்திருப்பீங்க. ஒரு சில இடங்கள்ல தீர்க்கதரிசனம் சொல்ல விடாமல இந்த ஊழியக்காரங்க டொக்கு டொக்கு டொக்குன்னு தட்டி கவுத்திட்டுவாங்க. அவனுக்கு இருக்காது, இருக்கிறவனையும் பேசப்பட மாட்டாங்க. இப்படியும் இருக்கு. மொத்தத்துல ஒரு சிலர் வந்து சும்மாவே தீர்க்கதரிசனம் சொல்லிட்டே இருப்பாங்க, கண்டதையும் கெட்டதெல்லாம் சொல்லிட்டே இருப்பான், வசனம் மாதிரி சொல்லிட்டே இருப்பான். ஒரு சிலருக்கு பிரசங்கத்திலேயே இவனே பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சிருவான். நான் சும்மா ஜோக்கு சொல்லல, ஒரு காரியத்தை சொல்றேன். ஒரு சபையில ஒரு ஊழிய ஒரு விசுவாசி கேட்ல வாசல்ல காவலுக்கு வச்சிருந்தாங்க. திருப்பி அவருக்கு அந்த இது அவரு சரியில்லைன்னு அவரை அனுப்பிட்டாங்க. அப்ப அவரு எனக்கு ஏதாவது செய்யணும் அப்படின்னாரு. அவருக்கு என்னெல்லாமோ செஞ்சு, சரி இதெல்லாம் கொடுக்குறோம், நீ போயிட்டு வான்னு சொல்லி அனுப்பிட்டாங்க. இல்ல இன்னும் எனக்கு ஏதாவது செய்யணும். அப்ப அந்த பாஸ்டர் சொன்னாரு, கத்திரி ஆண்ட ஏதாவது சொன்னா நான் என்ன செய்யறேன், உனக்கு செய்யறேன்னு அனுப்பிட்டாரு. இந்த ஆள் ஞாயிற்றுக்கிழமை வந்து உட்காந்துட்டு, என் மகனே
நீ செய்ய வேண்டியதை செய் அப்படின்னா. இப்படியும் இருக்கிற நம்ம ஆள்ல தீர்க்கதரிசன தான் சொல்றேன், இவருக்கு காசு கொடுக்கணுமா அதுக்கு இவர் என்ன செய்யறாரு, இவரே தீர்க்கதரிசனம் சொல்றான். இப்படி ஆளுங்க இருக்கான், ரைட், அது நான் அந்த சப்ஜெக்ட் போல. ஆனா கத்தர் உன்னிடத்தில் பேசி அதை நீ பிரேக் பண்ணி, யாராவது சொல்லட்டும், அவளை சொல்லட்டும், இவன் சொல்லட்டும், எவனா சொல்லட்டும், நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு நீ அடக்கி வைத்தால். வாசியுங்கள் எரேமியா 20:9. ஆதலால் நான் அவரை பிரஸ்தாபம் பண்ணாமலும் இனி கர்த்தருடைய நாமத்திலே பேசாமலும் இருப்பேன் என்றேன். ஆனாலும் அவருடைய வார்த்தை என் எலும்புகளில் அடைபட்டு எரிகிற அக்கினியை போல் என் இருதயத்தில் இருந்தது, அதை சகித்து இழைத்து போனேன், எனக்கு பொறுக்க கூடாமற் போயிற்று. தீர்க்க தரிசிகள் தீர்க்க தரிசனம் சொல்லாமல் போகும் பொழுது அவர்கள் வியாதியஸ்தர்களாய் மாறுகிறார்கள். நேற்று சொன்னேன், அபிஷேகத்தை நீ பிரேக் அடிச்சா என்ன நடக்கும், எலும்பு காஞ்சி போகும்னு சொன்னேன். ஒரு சபையில 100 பேரோ 10 பேரோ 50 பேரோ கூடும் போது கத்துடைய வார்த்தை வந்துச்சுன்னா, கரெக்டான வார்த்தை வந்துச்சுன்னா நீ சொல்லிடணும். அது முதல்ல உனக்கு எடுத்துக்கணும், ஃபர்ஸ்ட் வார்டு முதல்ல உன் லைஃபுக்கு அதை எடுக்கணும். அதை கிளியர் பண்ணிட்டு இதுக்கு மேலேயும் ஆவியானவர் உன்னை தூண்டி மகனே மகளே சொல்லுன்னா நீ சொல்லணும். ஒரு சிலர் அப்படி இல்லை, வந்த உடனே தட்டப்பட்டான் கத்திடுவாங்க, என்னத்தையா சொல்லிடுவாங்க. அதெல்லாமே சரியான ட்ரைனிங் கிடையாது. சரியா சொல்லணும்னா நீ கத்துடைய வார்த்தை வரும், அழகாக வரும், தெளிவா வரும். அதுக்காக 10 நிமிஷம் சொல்லணும் இல்ல, ஒரே வார்த்தை. கோலியாத்தை அடிக்கிறதுக்கு எத்தனை கல் தேவைப்பட்டுச்சே, நில்ல நில்ல நான் இன்னொரு கல் எடுத்து அடிச்சுக்கிறேன்னு அடிச்சுட்டு இருந்தானா, அப்படியே செஞ்சா ஒரு கல் தான், ஒரே வார்த்தை. அதுபோல தேவனுடைய வார்த்தை நீ அடக்கி வச்சதுனாலதான் ஊழியக்காரங்க இன்னைக்கு தெய்வீக சுகத்துல நிக்கிறாங்க, விசுவாசிகள் தெய்வீக சுகத்துல நிக்கிறீங்க. ஏன் வியாதியில வந்து இப்படி மாட்டிக்கிட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கு ஆராய்ச்சி பண்ணி பாக்குறீங்க. நீங்க நாங்க எந்த தப்பும் பண்ணல, என்ன பாவம் செய்யல, எந்த தப்பும் பண்ணல, என்ன பாவம் செய்யல, யாருக்கும் தீங்கு செய்யலையே தீமை செய்யலையே இப்படிதான் சொல்றியே தவிர, கர்த்தருடைய வார்த்தையை சொல்ல வேண்டிய நேரத்துல, சொல்ல வேண்டிய இடத்துல, சொல்ல வேண்டிய மனிதர்களிடத்துல நீ சொன்னாயா? இந்த வார்த்தைக்கு நீ தேவனுடைய சமூகத்துல இன்னைக்கு முழங்கால் போட்டு நீ பதில் சொல்லணும். எச்சரிக்க வேண்டிய மனுபுத்திரனே, உன்னை இஸ்ரவேல் புத்திரருக்கு காவலாளனாக வைத்தேன், உன் வாயில் எக்காலத்தை வை, துன்மார்க்கன் சாக துன்மார்க்கனுடைய சாவை நான் விரும்புகிறதில்லை, சாவ போகிற துன்மார்க்கனுக்கு நீ எச்சரிக்கும் முடியாக நான் சொன்ன பொழுது, நீ சொல்லாத பட்சத்தில் அவன் செத்தால் அவனுடைய இரத்த பொழி உன் தலையில் கேட்கப்படும். அங்க சொல்றான் இந்த எரேமியா வந்து, நான் தீர்க்கதரிசனம் சொல்ல மாட்டேன்னு இவரே முடிவெடுத்துக்கிட்டாரா, நான் அவரை பிரஸ்தாபம் பண்ணாமலும் இனி கர்த்தருடைய நாமத்தில் பேசாமலும் இருப்பேன் என்றேன். ஆனா கர்த்தருடைய வார்த்தை வந்துருச்சு, அவருடைய வார்த்தையை நான் அடக்கி வச்சதுனால என் எலும்புகளில் அடைபட்டு அது எரிகிற அக்னியை போல என் இருதயத்தில் இருந்தது, அதை பொறுக்க கூடாம நான் இழைத்து போனேன், களைத்து போனேன். இதனாலதான் ஊழியக்காரங்க பாதி பேர் வியாதியஸ்தர்கள், அவங்க பாட்டு உட்காந்து போட்டு உட்காந்துக்குவாங்க, இவரு பேசாம உட்காந்துக்குவாரு, யாராவது சொல்லிட்டு போட்டு என்னத்தையா பண்ணிட்டு, அவ்வளவுதான். அதனாலதான் அநேக வியாதி அநேக ஊழியக்காரங்க வியாதியஸ்தர்களாகவும் அநேக விசுவாசிகள் வியாதியஸ்தர்களாக மாறுறதுக்கு காரணம் இதுதான், கர்த்தருடைய வார்த்தையை நீ பேசாம அடக்கி வைத்தால். அதுக்கு இன்னொரு வசனம் சொல்றேன், 32:3. நான் அடக்கி வைத்த மட்டும் நித்தம் என் கதறுதலினாலே என் எலும்புகள் உலர்ந்து போயிற்று. நான் அடக்கி வைத்த மட்டும் நித்தம் என் கதறுதலினாலே என் எலும்புகள் உலர்ந்து போயிற்று. எலும்பு உலர்ந்தா என்ன தெரியுமா, என்ன நடக்கும் தெரியுமா, எலும்பு தெரியுதுல, நம்முடைய எலும்புக்குள்ள என்ன இருக்கு, என்ன இருக்கு, ஊன் இருக்கு. இந்த எலும்புக்குள்ள இருக்கிற ஊன், அதுக்கு ஒரு ஜீவன் இருக்கு, அந்த அணுக்கள், அதுல கவுண்டிங் குறைஞ்சா ஆட்டோமேட்டிக்கா செஞ்சிருவான், சாவை நோக்கி போறான். நான் சென்னையில் இருக்கும்போது ஒரு பிள்ளைக்காக ஜெபிக்க கூப்பிட்டாங்க, அப்பல்லோ கேன்சர் இன்ஸ்டியூட்ல நான் போயிருந்தேன். ஒரு பொண்ணு வந்து சிங்கள பெண், இன்னொரு பிள்ளை வந்து தமிழ் பெண், ரெண்டு இலங்கையில் உள்ளவங்க, அங்க சரியான பராமரிப்பு இல்லைன்னு இங்க கொண்டு வந்திருந்தாங்க. அதுல ஒரு பொண்ணு, அந்த சிங்கள பெண் வந்து நம்முடைய ஃபெய்த் ஹோமுக்கு பக்கத்து வீடு, நம்ம விசுவாசி, இன்னொன்னு தமிழ், அது எங்கேயோ உள்ள பிள்ளை. இந்த ரெண்டு பேரையும் போய் பார்த்தேன், ரெண்டு பேரும் அழகான வாலிப பிள்ளைங்க. ஆனா இந்த பிள்ளைகளுக்கு இந்த எலும்புக்குள்ள இருக்கிற ஊன்ல என்ன இல்ல, அணுக்கள்ல கவுண்டிங் கம்மி, போன் மேரான்னு சொல்லுவாங்க. கடைசியில அந்த சிங்கள பிள்ளை இறந்துடுச்சு, எவ்வளவோ ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்க. இந்த தமிழ் பிள்ளையினுடைய இன்னொரு தங்கச்சிய சுவிஸ்ல இருந்து வர வச்சு அந்த பிள்ளைக்குள்ள எலும்புக்குள்ள இருக்கிற அந்த போன் மேராவை எடுத்து இந்த பிள்ளைக்குள்ள கொடுத்து இந்த பிள்ளைய உயிரடைய வச்சிட்டாங்க.
எலும்புகளுக்குள்ள சரியான அந்த ஊன் நினம் உள்ளதா இல்லாவிட்டா ஒரு விசுவாசிய ஊழியக்காரனா மனுஷன் எல்லாருமே வியாதியாக மாறிடுவான். இந்த எலும்புகளை இன்னைக்கு சரிப்படுத்துறதுக்கு தான் கர்த்தர் இன்னைக்கு கடைசி கூட்டத்தில் உன்னை இழுத்து கொண்டு வந்திருக்கிறார். நீ வியாதியஸ்தனாகவே போயிடக்கூடாது, தீர்க்கதரிசியத்தை அடக்கி வைத்தவனாகவே போயிடக்கூடாது. ஒரு சில அபிஷேகத்தில் நிரம்புறதில்லை, அப்படியே இந்த அயன் பண்ண ஷர்ட்டை அப்படி போயிடக்கூடாது, அப்படியே உட்காந்துக்குவாங்க. அப்படியே எத்தனை வருஷம் உட்கார போற, சாகும் போதும் அப்படித்தான் உட்காந்துருக்கியா? உனக்குள்ள அக்னி வரும்போது உன்னைய கட்டுப்படுத்த முடியாது, அது ஒரு ஹை வோல்டேஜ் மாதிரி. உன்னதத்திலிருந்து ஒரு அபிஷேகம் வரும்போது உன்னால எப்படி தாங்க முடியும்? அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது, அந்த மேல்விட அசைய ஆரம்பிச்சது. அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகம் வரும்போது இந்த எலும்புக்குள்ள வரும். எலும்புக்குள்ள வரும்போதுதான் இந்த எலும்புக்குள்ள இருக்கிறதான பலவீனங்கள் மாறுகிறது. அதுக்கு ரெண்டு மூணு வசனம் சொல்றேன். நீதிமொழிகள் 3:3-8. கிருபையும் சத்தியமும் உன்னை விட்டு விலகாதிருப்பதாக, நீ அவைகளை உன் கழுத்திலே பூண்டு அவைகளை உன் இருதயமாகிய பலகையில் எழுதிக்கொள். அது உன் நாபிக்கு ஆரோக்கியமும் உன் எலும்புகளுக்கு ஊனும் ஆகும். கிருபையும் சத்தியத்தையும் நீ விடாம பிடிச்சுக்கோ, அது உன் எலும்புக்கு ஊனாய் மாறும். கிருபை சத்தியம் தான் இன்னைக்கு இந்த கூட்டத்தில் கர்த்தர் உங்களுக்கு தருகிறார். கிருபையும் சத்தியத்தையும் நீ இருக பற்றிக்கொள், விடாதிருப்பாயாக, அப்பொழுது அது உன்னுடைய எலும்புக்கு ஊனாக மாறும். ஏசாயால சொல்லி இருக்கிறது, உன் எலும்புகளை கர்த்தர் நினமுள்ளதாய் மாற்றுவார். அது எல்லாருக்கும் தெரியும், ஏசாயா 58:11. அடுத்து இந்த எலும்புக்குள்ள ஜீவன் வரணும். சொல்லி இருக்கிறது, உன் எலும்புகள் பசும்புல் போல் செழிக்கும். காஞ்சி போன எலும்புகள் எல்லாம் இன்னைக்கு பசும்புல் போல மாறணும். ஏசாயா 66:14. நீங்கள் அதை காணும் போது உங்கள் இருதயம் மகிழ்ந்து உங்கள் எலும்புகள் பசும் புல்லை போல செழிக்கும். இன்னைக்கு எலும்புகளை கர்த்தர் நினமுள்ளதாய் மாற்ற போகிறார், ஊன் உள்ளதாய் மாற்ற போகிறார், பசும்புல் போல என்ன செய்ய போகிறார், செழிக்க வைக்க போறார். ஒரு மழை பெஞ்சிட்டுனா டக்குன்னு புல்லு முளைச்சிரும். அது போல இன்னைக்கு ஒரு அபிஷேகம் வரும்போது உன் எலும்புகளுக்குள்ள இருக்கிற வியாதி எல்லாம் வெளியே போயிடும், உன் எலும்புகள் எல்லாம் புஷ்டியாய் மாறிடும். நற்செய்தி எலும்புகளை புஷ்டி உள்ளதாய் மாற்றும். இன்னைக்கு கர்த்தர் உனக்கு ஒரு அபிஷேகம் தருவார். இப்ப இந்த தீர்க்க தரிசனம் வருது. திடீர்னு ஒரு நாள் ஒரு மனுஷன் செத்துட்டான். செத்து போன மனுஷனை தூக்கிக்கிட்டு வந்தாங்க. வந்த நேரத்தில் சத்துருக்கள் வந்துட்டாங்க. உடனே இவங்க எங்களால் இவங்களுக்கு அடக்கவும் பண்ண முடியல, ஒன்றும் செய்ய முடியல. கொண்டு வந்து தூக்கிட்டு செத்து போனவனை தூக்கிட்டு வந்தாங்க பார்த்தீங்களா, அவனை தூக்கி ஒரு பள்ளத்தக்கில் நெஞ்சிட்டாங்க, தூக்கி போட்டு ஓடிட்டான். எல்லாரும் ஒரே ஓட்டம் ஓடிட்டான். இவன் விழுந்தது வந்து அங்கே ஒரு எலும்பு கூடு கிடந்துச்சு. அது யாருடைய எலும்பு கூடு? எலிசா. அது நரி நரி சாப்பிட்டு எல்லாம் சாப்பிட்டு ஒண்ணுமே இல்லாம வெறும் எலும்பு கூடு. இவன் செத்து போன மனுஷனை கொண்டு போய் போட்டாங்க பாருங்க, அது போய் எங்க விழுந்துச்சு? இந்த எலும்புல விழுந்துச்சு. விழுந்த உடனே செத்து போனவன் எலும்பிட்டான். அப்படின்னா ஒரு பரிசுத்தவானுடைய எலும்புக்குள்ள என்ன இருந்துச்சு? அபிஷேகம் இருந்தது, மரித்தோரை எழுப்பும் சக்தி இருந்தது. இன்னைக்கு இந்த கூட்டத்துக்கு வந்திருக்கிற நம்முடைய எலும்புகள் எல்லாம் நீங்க எல்லாம் ஒருவேளை காஞ்சி ஓஞ்சி தீஞ்சி ஒண்ணுமில்லாம ஒரு 0 நில் பேலன்ஸ்ல நீங்க வந்திருக்கலாம். எதுவா இருந்தாலும் பரவாயில்ல, நீங்க பின்னால உட்காந்துருக்கலாம், ஒதுங்கி உட்காந்துருக்கலாம், பில்லர் சந்தில போய் உட்காரலாம், வெக்கப்படலாம், என்ன இருந்தாலும் சரி. இன்னைக்கு கர்த்தர் தம்முடைய ஆவியை அனுப்ப போகிறார். எசேக்கியேல் 37 அவர் சொல்றாரு, மனு புத்திரனே நீ ஒரு தீர்க்கதரிசனம் சொல்லு. நீ தீர்க்க தரிசனம் சொல்லி முடியும் போது என்ன நடக்கும்னா, ஆவி வரும். ஆவி வந்து அந்த எலும்புகளுக்குள்ள போகும், உங்களுக்குள்ள எலும்புகளை நோக்கி உங்களுக்குள்ள ஆவியை பிரவேசிக்க பண்ணுவேன், அப்பொழுது உயிரடைவீர்கள். அந்த வார்த்தை சொல்லி முடிச்ச உடனே அவன் தீர்க்கதரிசனம் சொல்லிட்டான். உடனே பாத்தீங்கன்னா ஒரு பெரிய அசைவு, எங்க கடந்த கையி அந்த எலும்பு கூட சேர்ந்து நின்று குறிக்கப்பட்ட கையோட உடம்போட போய் சேர்ந்துருச்சு. நடக்குமா? உடனே கை சேர்ந்துருச்சு, கால் சேர்ந்துருச்சு, தலையோடு வந்து சேர்ந்துருச்சு, எல்லாம் சேர்ந்துருச்சு. அடுத்த செகண்ட் கத்தர் அப்படியே அதற்கு நரம்புகளை உண்டு பண்ணினார். வாசியங்கள் 6. நான் உங்கள் மேல் நரம்புகளை சேர்த்து உங்கள் மேல் மாம்சத்தை உண்டாக்கி உங்களை தோளினால் மூடி உங்களில் ஆவியை கட்டளையிடுவேன். 10
எனக்கு கற்பிக்கப்பட்டபடி நான் தீர்க்க தரிசனம் உரைத்தேன். அப்பொழுது ஆவி அவர்களுக்குள் பிரவேசிக்க அவர்கள் உயிரடைந்து காலுன்றி மகா பெரிய சேனையாய் நின்றார்கள். இந்த கூட்டத்தில் இது கடைசி கூட்டம், இன்னும் நமக்கு கரெக்டா 1 hour தான். இந்த கூட்டம் முடியறதுக்குள்ள நீங்க எந்த நிலவரத்துல வந்திருந்தாலும் நீங்கள் எலும்புகள் உலர்ந்து போனவர்கள். இல்லாவிட்டா 11 verse சொல்லுகிறது, நம்பிக்கையற்ற நிலவரம் தான் எலும்புகள் உலர்ந்து போன நிலவரம். அப்பொழுது அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, இந்த எலும்புகள் இஸ்ரவேல் வம்சத்தார் அனைவருமே, இது அவர்கள் எங்கள் எலும்புகள் உலர்ந்து போயிற்று, எங்கள் நம்பிக்கை அற்று போயிற்று, நாங்கள் அர்ப்பண்டு போகிறோம் என்கிறார்கள். முற்றிலும் ஒண்ணுமே இல்லங்கிற ஒரு கடைசி நிலவரத்துல இன்றைக்கு இந்த கூட்டத்துல நீங்க வந்திருக்கலாம். ஆனா ஒன்று நிச்சயம், ஆவி அவரிடத்தில் பரிபூர்ணமாய் இருக்கிறது. ஆதாமுடைய எலும்புல ஒரு ஏவாளை உருவாக்க முடியும்னா, கிறிஸ்துவின் எலும்புல மனவாட்டி சபையை என்ன செய்ய முடியும், உருவாக்க முடியும். எல்லாரும் கண்களை மூடுங்க. இந்த உலர்ந்த எலும்புகளுக்குள்ள இப்ப திரு கர்த்தருடைய வார்த்தை வரும், அபிஷேகம் வரும். இன்னைக்கு கர்த்தர் உன்னை சரியா ஒரு சேனையாக மாற்றி உன்னை அனுப்ப போகிறார். இந்த கூட்டம் முடியும் போது நீங்கள் காலூன்றி பெரிய சேனையாக, மகா பெரிய சேனையாய் நிற்பீர்கள். உங்களை கொண்டு கர்த்தர் ராஜ்யங்களை அசைப்பார், குடும்பங்களை அசைப்பார், தேசத்தை அசைப்பார், சபையை கட்டுவார், மனவாட்டியை உருவாக்குவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? ஆமென். எல்லாரும் கொஞ்ச நேரம் பைபிளை மூடி வைங்க, முழங்காலை போடுவோம். இன்னைக்கு ஒரு தீர்மானத்தை நீங்கள் எடுக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது. இனி கர்த்தருடைய வார்த்தையை நான் அடக்கி வைக்க மாட்டேன், இனி அபிஷேகத்தை நான் அடக்கி வைக்க மாட்டேன், இனி கிருபையை அடக்கி வைக்க மாட்டேன், தாளந்துகளை அடக்கி வைக்க மாட்டேன், அபிஷேகத்தை கட்டுப்படுத்த மாட்டேன். ஆமென். எத்தனை பேர் ஒப்பு கொடுக்கறீங்க? இன்னைக்கு காய்ந்து போன எலும்புகளை உயிரடைய செய்யும் அக்னி, வல்லமை, பரிபூர்ண ஜீவன், அழியாத ஜீவனின் வல்லமை நம்முடைய மத்தியில வந்திருக்கிறது. ஆமென். கொஞ்ச நேரம் எல்லாரும் கண்களை மூடுவோம். ஊழியர்கள், விசுவாசிகள் எல்லாரும் தயவு செய்து உங்களை நீங்கள் ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். கர்த்தருடைய வார்த்தையை மட்டும் நீ அடக்கி வைப்பாய், கர்த்தருடைய அபிஷேகத்தை மட்டும் நீ அடக்கி வைப்பாய், கர்த்தருடைய கிருபைகளை, தாளந்துகளை, சுவிசேஷம் சொல்லும் ஆவியை, ஜப ஆவியை எத்தனை வருஷம் நீ அடக்கி வைப்பாய். அதனால் தானே உனக்கு பலவீனம், அதனால் தானே உனக்கு தோல்வி, அதனால் தானே உனக்கு விழுகை, அதனால் தானே உனக்கு தடுமாற்றம். இன்றைக்கு நீ உன்னை சமர்ப்பிப்பாயாக. இது கடைசி கூட்டம், பண்டிகையின் கடைசி நாள், இயேசுவின் தாகத்தை தீர்க்கக்கூடிய நாள். ஒரு அபிஷேகம் வரும், காய்ந்து போன எலும்புகளை உயிரடைய செய்யும் ஒரு செய்தி வரும், உன் எலும்புகளை புஷ்டியாக்கும் கிருபை வரும், அது உன் எலும்புகளை ஊன் உள்ளதாய் மாற்றும். கர்த்தர் உன் எலும்புகளை நினவுள்ளதாய் மாற்றுவார், உன் எலும்புகள் பசும்புல் போல் செழிக்கும். கர்த்தர் இப்பொழுது ஒரு அபிஷேகத்தை தந்து காய்ந்து போன எலும்புகளை உயிரடைய செய்ய போகிறார். கர்த்தாவே, என்னை நீர் உயிரடைய செய்யும், வாழ வயதின் பாவங்கள் நீங்கட்டும், என்னுடைய இயக்கங்கள் எல்லாம் தீர்க்கப்படட்டும், எலும்புகளுக்குள்ள இருக்கிற சாபம் மாறட்டும், முறிந்து போன ஆவியை திடப்படுத்தும். ஏன் மறுபடியும் எனக்கு பாவ போராட்டம், ஏன் மறுபடியும் எனக்கு தடைகள், ஏன் மறுபடியும் எனக்கு மன போராட்டங்கள்? உன் எலும்புகளுக்குள் இருக்கிற பாவம், உன் எலும்புகளுக்குள் இருக்கிற சாபம். இப்போ கர்த்தர் உனக்கு ஒரு அபிஷேகத்தை தருவார், அந்த அபிஷேகம் எலும்புக்குள்ளதான் ஃபர்ஸ்ட் வரப்போகுது. சாபத்தை மாற்றக்கூடிய அக்னி, பாவத்தை மாற்றக்கூடிய அக்னி. ஹல்லேலூயா. ஹைனோபானியா கத்திரானியா, காய்ந்து போன எலும்புகளுக்குள் பரிபூர்ண ஜீவன் வருகிறது.
பாவத்தின் உக்கரத்தை அழிக்கக்கூடிய வல்லமை, சாபத்தின் வேதனையை அழிக்கக்கூடிய சக்தி. ஹல்லேலூயா, 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 ஆமென். ஆம், வேத வசனத்தை நான் சிந்திக்கும் போது என் எலும்புகளுக்குள் சின்ன வயதில் உள்ள பாவத்தின் ஆவிகள் தாக்குதல்கள் இருக்கும் என்று நான் உணர்கிறேன். சொல்றவங்க எத்தனை பேர் உண்மையை ஒத்துக்கொள்ளுங்க. வாழ வயதின் பாவம், சாபம், கர்த்தருடைய வார்த்தையை சொல்லாததினால் சில நேரங்களில் நான் பலவீனப்பட்டதை உணர்கிறேன். கர்த்தர் கிருபையாய் மன்னிப்பாராக. அபிஷேகம் எல்லாவற்றையும் மாற்றக்கூடியது. ஆவியானவர் எல்லாவற்றையும் மாற்றக்கூடியவர். சரியான அபிஷேகம் உன் எலும்புகளுக்குள் நரம்புகளுக்குள் வரட்டும். ஒரு அபிஷேகம் உன்னை தொடும், உன் சாபம் நீங்கும். ஒரு அபிஷேகம் உன்னை தொடும், உன் எலும்புகளில் பாவம் அழிந்து போகும். அக்கினி இறங்கட்டும். ஹல்லேலூயா, 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 ஆமென். காய்ந்து போன எலும்புகள் உயிரடைய பாய்ந்து ஜீவன் அளித்திடுமே. காய்ந்து போன எலும்புகள் உயிரடைய பாய்ந்து ஜீவன் அளித்திடுமே. ஓய்ந்து போன அனுபவம் வளர்த்திடுமே. ஆய்ந்து எழும கருள் செய்யுமே. காய்ந்து போன எலும்புகள் உயிரடைய பாய்ந்து ஜீவன் அளித்திடுமே. காய்ந்து போன எலும்புகள் பாய்ந்து ஜீவன் அளித்திடுமே. காய்ந்து போன எலும்புகள் உயிரடைய பாய்ந்து ஜீவன். காய்ந்து போன எலும்புகள் உயிரடைய உன் எலும்புகளை உயிரடைய செய்கிறார். அல்லேலூயா. தயவு செய்து நான் திரும்ப திரும்ப ரிப்பீட் பண்றதுக்கு காரணம், கடைசி கூட்டம் நமக்கு ரொம்ப ஷார்ட் டைம். நீங்க இன்னும் அடக்கி வைக்காதீங்க. உங்களுக்குள்ள அபிஷேகம் இறங்கட்டும், எலும்புக்குள்ள இறங்கட்டும், மாம்சத்துல இறங்கட்டும், உன் சிந்தையில இறங்கட்டும், உன் கையில காலில் இறங்கட்டும், உன் இருதயத்துல இறங்கட்டும், ஓ உச்சம் தலையில இருந்து உள்ளங்கால் மட்டும் இறங்கட்டும். ஆவி, ஆத்மா, சரீரம் முழுவதும் அக்கடி இறங்கட்டும். முப்பது வருஷத்துக்கு முன்பாக உன்னை அபிஷேகம் பண்ணின அதே தெய்வம் இன்று மாறாதவர். இன்றைக்கு உன்னை அபிஷேகிப்பார். அக்கினி, அக்கினி பற்றுகிறது. ஹல்லேலூயா.
ஹலேலூயா ஹலேலூயா. ஆமா ஹலேலூயா. விசேஷமாய் பெற்றோர்கள், பெரியவர்கள், வயதில் மூத்தவர்களுக்கு சொல்கிறேன், உங்கள் எலும்புகள் நிலமுள்ளதாய் மாற்றட்டும். நீதிமானுடைய எலும்புகள் முறிக்கப்படுவதில்லை. உங்களுடைய எலும்புகளுக்குள்ள இருக்கிற சாபம் போயிடுச்சுன்னா உன் சந்ததிக்கு இருக்கிற சாபம் போயிடும். உன் சாபம் போனா உன் குடும்பத்தில் இருக்கிற சாபமே போயிடும். வரட்டும் அக்கினி, வரட்டும் வல்லமை, வரட்டும் ஜீவன், வரட்டும். அமேன். கர்த்தர் உன்னை முடி சூட்டுகிறார், கர்த்தர் உன்னை முடி சூட்டுகிறார், ஆவியானவர் உன்னை முடி சூட்டுகிறார். அபிஷேக தைலம் என்னும் கிரீடம் இந்த கூட்டத்தில் அநேகர் சிரசின் மேல் சூட்டப்படுகிறது. அபிஷேக தைலம் என்னும் கிரீடம், அபிஷேக தைலம் என்னும் கிரீடம். சியோனின் அபிஷேகம், சியோனின் அபிஷேகம். அமேன். சியோனின் அபிஷேகம் இறங்குகிறது. ஹிக்கரபானா சிதாய் சிக் ஹிக்கரபானியா. கர்த்தர் உனக்கு புதிய பாஷை தருகிறார், புதிய கிருபை தருகிறார், புதிய வரங்கள் தருகிறார். இனி இயேசுவின் நாமத்தில் பிசாசுகள் ஓடும். ஹலேலூயா ஹலேலூயா ஹலேலூயா. ஆண்டவரே எனக்கு ஒரு அபிஷேகம் வேண்டும், ஆண்டவரே நான் உமக்காய் வாழ வேண்டும். கர்த்தர் இன்றைக்கு உன்னை தூக்கி எடுக்க போகிறார், கண்மலையின் உச்சியிலே கொண்டு போய் நிறுத்த போகிறார், உன் கால்களை உறுதிப்படுத்த போகிறார். நீ போகும் இடமெல்லாம் இந்த அபிஷேகம் உன்னோடு கூட வரும். நீ கால் வைக்கும் இடமெல்லாம் இந்த அபிஷேகம் உன்னோடு கூட வரும். ஹலேலூயா ஹலேலூயா. இந்த அபிஷேகம் உன்னை விடாது, இந்த அபிஷேகம் உன்னை விட்டு விலகாது. ஹல்லேலூயா. உடன்படிக்கை பெட்டி உன்னை தேடி வந்து விட்டது. நீ இழந்து போன வல்லமை உனக்கு கிடைத்து விட்டது. நீ இழந்து போன கிருபை உன்னை தேடி வந்து விட்டது. ஆமென் ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எத்தனை பேர் நான் இழந்து போன அதே அபிஷேகம், அதே பலன், அதே ஜீவன். எத்தனையோ வருடத்துக்கு முன்பாக, மாதங்களுக்கு முன்பாக, பல சூழ்நிலைகளில் நான் தவறவிட்ட அந்த ஜீவனை கர்த்தர் எனக்கு திரும்ப கொடுத்து விட்டார். சிறைப்பட்டு போன, பிடிபட்டு போன உடன்படிக்கை பெட்டி
திரும்பி வந்தது போல தேவன் என் பட்சம் சாய்ந்து என்னை கண்ணோக்கி பார்த்து ஓ எனக்காகவே என்னுடைய பெலனை திரும்ப தந்துவிட்டார். இந்த அபிஷேகத்தோடு பிசாசு ஓடி போனார். இந்த அபிஷேகத்தோடு சாபம் நீங்கிவிட்டது. நீ செய்வதெல்லாம் வாய்க்கும். ஆமென். ஹல்லேலூயா. ஆம் ஆம். உங்களில் அபிஷேகம் பெற்றவர்கள் எத்தனை பேர் சொல்ல முடியும், ஆண்டவரே உம்மாலே நான் ஒரு மதிலை தாண்டுவேன்? எத்தனை பேருக்கு அந்த நிச்சயம் கிடைத்து விட்டது? உம்மாலே ஒரு சேனையினுள் பாய்ந்து சென்று ஜெயிப்பேன். உம்மாலே நாங்கள் பராக்கிரமம் செய்வோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உம்மாலொரு சேனையினுள் பாய்ந்து செல்லுவே தேவனாலே மதிலும் தாண்டுவேன். உம்மாலொரு சேனையினுள் பாய்ந்து செல்லுவே தேவனாலே மதிலும் தாண்டுவேன். சந்தருவே சதிகளை சத்தியரும் பலனாக ஜெயித்திடுவே. சத்துருவே சதிகளை சத்தியரும் பலனாக ஜெயித்திடுவே. உம்மாலொரு சேனையினுள் பாய்ந்து செல்லுவே தேவனாலே மதிலும் தாண்டுவே. உம்மாலொரு சேனையினுள் பாய்ந்து செல்லுவே தேவனாலே மதிலும் தாண்டுவே. சத்துருவில் சதிகளை சத்தியரும் பலனாக ஜெயித்திடுவே. சத்துருவில் சதிகளை சத்தியரும் பலனாக ஜெயித்திடுவே. உம்மாலொரு சேனையினுள் பாய்ந்து செல்லுவே தேவனாலே மதிலும் தாண்டுவே. 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 உம்மாலொரு சேனையினுள் பாய்ந்து செல்லுவே எஸ்தர் ராஜாதிக்கு அகாஸ்வேருவின் கையில் இருந்த செங்கோல் நீட்ட போட்ட போது அவளுடைய காரியம் வாய்த்தது. இன்றைக்கு இந்த கூட்டத்தில் ராஜாதி ராஜா தன்னுடைய செங்கோலை உனக்காக, உன் குடும்பத்துக்காக, உன் பிள்ளைகளுக்காக, உன் ஊழியத்துக்காக இதோ அவர் நீட்டி இருக்கிறார். நீ அதை தொடுவாயாக. உனக்காக நீட்டப்பட்டிருக்கிற செங்கோலை தொடு. இந்த கூட்டத்தில் குறிப்பாக எனக்காக தேவன் தன்னுடைய செங்கோலை நீட்டினார். நான் விசுவாசத்தோடு அதை தொட்டேன் என்று எத்தனை பேர் சொல்லுகிறீர்கள்? நீ சமாதானத்தோடு போகலாம். ஆமென். கர்த்தர் அந்த செங்கோலை உனக்காக நீட்டி விட்டார். நீ அதை தொட்டு விட்டாய். இனி ஒரு வல்லமே உன்னை மேற்கொள்ள முடியாது. உன் சிங்காசனம் ஸ்திரப்படும். ஒருவேளை உங்களுடைய குடும்பத்தில் யாராவது உங்களுடைய குடும்பத்தில் யாராவது வராம இருக்கலாம், உங்க சபையில யாராவது வராம இருக்கலாம்,
உங்க பிள்ளைகள்ல யாராவது வராம இருக்கலாம், ஐயோ அவங்க எல்லாம் வரலையே தொடலையே வேண்டிய. ஒரு எஸ்தர் தொட்டால் முழு யூத குலமும் ரட்சிக்கப்பட்டது. நீ தொடு, உனக்காக உன் குடும்பத்துக்காக நீட்டப்பட்ட செங்கோலை நீ தொடு, உன் முழு குடும்பமும் ரட்சிக்கப்படும். ஆமா, நீ எதை குறித்து நீங்கள் பாரப்பட வேண்டாம். உங்களை பலப்படுத்தினவர் கிறிஸ்து, வேற வல்லமை கிடையாது. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எனக்கு எல்லாவற்றையும் செய்ய பலன் உண்டு. பவுலோடு சேர்ந்த அறிக்கையிடு, என்னை பலப்படுத்தும் கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. பவுலுக்கு கண்ணுல பயங்கரமான வேதனை, அவனால கண் பார்வையில பயங்கர கஷ்டப்பட்டான், சரீரத்தில் அதிகமான அடிகள் காயங்கள், அதனால மெலிஞ்சு போயிட்டான். அடிபட்டதுனால அவனுடைய காலெல்லாம் வளைஞ்சிருச்சான். அவ்வளவு நிர்பந்தமான நிலவரத்தில் இருந்த மனுஷன், ஆனா அவன் சொல்லுகிறான், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து எனக்குள் இருக்கிறார், நான் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. உனக்கு அதே பலன் உண்டு. ஹல்லேலூயா. உன் பலவீனத்தில் அவருடைய பலன் பூர்ணமாய் விளங்கும். கர்த்தர் உனக்கு காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலனை தந்திருக்கிறார். உனக்கு முன்னால எந்த வல்லமை நிற்க முடியாது. நீ முட்டி மோதி தள்ளுவாய். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் உனக்குள் வந்துவிட்டது. ஆவியானவர் கொடியேற்ற போகிறார். ஆமென். சத்துரு வெள்ளம் போல வரும் பொழுது ஆவியானவர் கொடியேற்றுவார். என்னை பலப்படுத்தும் கிறிஸ்துவினாலே எல்லாம் செய்திட பலன் உண்டு எனக்கு. என்னை பலப்படுத்தும் கிறிஸ்துவினாலே எல்லாம் செய்திட பலன் உண்டு எனக்கு. சத்தோடு சேரி வெள்ளம் போல் வந்தாலும் சத்தையோடு ஜெய கோடியேற்றுவி. சத்தோடு சேரி வெள்ளம் போல் வந்தாலும் கொடி சியோனுக்காக கொடியேற்றும் நாள், சியோனுக்காய் கொடியேற்றும் நாள்.
ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் ஒரு பெரிய நதி போல நம்முடைய மத்தியில வந்து விட்டார். எத்தனை பேர் கரையில நின்று கொண்டிருக்கிறீர்கள், எத்தனை பேர் கணுக்கால் அளவு வந்து விட்டீர்கள், எத்தனை பேர் முழங்கால் அளவு வந்திருக்கிறீர்கள், எத்தனை பேர் இடுப்பளவு வந்து விட்டீர்கள். இல்லை, நான் பரிசுத்தாவியின் நதியிலே மூழ்கி விட்டேன். எத்தனை பேர், எத்தனை பேர், ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, நான் எதுக்கு திரும்ப திரும்ப பேசுறேன்னா, ஒரு நிமிஷம், நான் ஏன் திரும்ப திரும்ப உங்களுக்கு டைம் கொடுக்காம பேசுறேன்னா, ஒரு 75% ஃபுல் அபிஷேகத்துல வந்தாச்சு. ஒரு 20-25 பேர் அபிஷேக அந்த சதவீதம் தடுமாறிட்டு இருக்கீங்களேன்னு எனக்கு வேதனையா இருக்கு. ஏன்னா இன்னும் 10 நிமிஷம் தான், அதுக்குள்ள உனக்கு கிடைச்சா நீ பெரிய பாக்கியசாலி. கர்த்தர் கிருபை உள்ளவர், கேளுங்கள், கொடுக்கப்படும். விட்டுறாத, அபிஷேகத்தை விட்டுறாதீங்க. ஆண்டவரை இருக பிடி. ஏசப்பா என்னை விட்டுறாதீங்க, என்னைய தொடாம போயிடாதீங்க. இந்த கடைசி கூட்டத்தில் என்னை டச் பண்ணிருங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஹே கராபா கத்ரமானியா. ஆமென், ஆமென, ஆமென். ஒன்றை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், நீங்கள் அக்கினியில் இருந்து தப்புவிக்கப்பட்ட ஒரு கொள்ளி. உன்னை அணைக்க எந்த வல்லமைக்கும் சக்தி கிடையாது. உனக்குள்ள இருக்கிற அக்னியை யாரும் அவிக்க முடியாது. நேசம் மரணத்தை பார்க்கல வலியது, நேச வைராக்கியம் பாதாளத்தை போல கொடியது. கிறிஸ்துவின் அன்பு உனக்குள் பற்றி எரிகிறது. ஹல்லேலூயா. என்ன வந்தாலும் இயேசுவுக்காய் நிற்பேன் என்று எத்தனை பேர் சொல்லுகிறீர்கள்? என்ன வந்தாலும் சரி, கிறிஸ்துவின் அன்பு எனக்குள் இருக்கும் வரை என்ன வந்தாலும் நான் இயேசுவுக்காக ஜீவனையே கொடுப்பேன். பிரச்சனை என்னை அசைக்க முடியாது, எந்த வல்லமை என்னை அசைக்க முடியாது. பசியோ பட்டினியோ நிர்வாணமோ நாசமாசமோ கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை ஒரு வல்லமையும் பிரிக்க மாட்டாது என்று நிச்சயித்திருக்கிறேன். நான் அக்னியில் மலர்ந்த மலர், என்னை எந்த சோதனையும் அசைக்க முடியாது. எனக்குள்ள இருக்கிற அக்னி பாதாளத்தின் அக்னியை விட கொடூர அக்னி. கிறிஸ்துவின் அன்பு எனக்குள் அக்னி சூளை போல பற்றி எரிகிறது. என்னை அசைக்க ஒரு வல்லமைக்க முடியாது. பாதாளத்தின் வல்லமைகள் உன்னை மேற்கொள்வதில்லை, பாதாளத்தின் வல்லமைகள் உன்னை மேற்கொள்வதில்லை.
Hallelujah. Hallelujah. நாம் கடைசி நிமிடத்தில் நிற்கிறோம். எனக்கு இப்ப இந்த கூட்டத்தில் இருந்து ஒரு கூட்டத்தை நான் செலக்ட் பண்ண விரும்புகிறேன். ஆவியானவர் விரும்புகிறார். கிதியோன் ஆயிரக்கணக்கான ஜனங்களை கூட்டிக் கொண்டு வந்தான். பயமும் திகிலும் உள்ளவன் ஓடி போக கடவன் என்று சொன்ன போது ஆயிரக்கணக்கான பேர் ஓடிவிட்டார்கள். மறுபடியும் ஆற்றண்டை கொண்டு போய் விட்ட போது 300 பேர் தேறினார்கள். ஆனா எனக்கு ஒரு ஆசை, இந்த கூட்டத்தில் ஒரு ஆள் கூட பின்வாங்க கூடாது. கிறிஸ்துவின் சேனையில நின்று போராட வேண்டும். போர் முனையில் நிற்கக்கூடியவர்கள் எத்தனை பேர்? போர் முனையில் நிற்பேன், என் இயேசுவுக்காய் ஜீவனை கொடுப்பேன். உலகத்தில் இருக்கிறவனும் உனக்குள் இருக்கிறவர் பெரியவர். உலகத்தில் இருக்கிறவனிலும் எனக்குள் இருக்கிறவர் பெரியவர். பிசாசு ஒரு சிங்கம், ஆனால் உனக்குள் இருக்கிறவர் யூதா கோத்திரத்து சிங்கம். அவனை பீறி போடுவார். ஹல்லேலூயா. ஒரு நிமிஷம் பிரியமானவர்களே, இன்றைக்கு கிடைத்த அபிஷேகத்தோடு இந்த பலத்தோடு போங்க. உங்களை அனுப்புகிறவர் சர்வ வல்லமுள்ள தேவன். உனக்குள் இருக்கிறவர் பெரியவர். ஒன்று நிச்சயம், இனி உன் வாழ்வில் நீ தோல்வியை காண மாட்டாய். நீ எங்கு போனாலும் ஜெயம், எதை செய்தாலும் ஜெயம், இன்றைக்கல்ல என்றைக்கும் ஜெயம், எப்போதும் ஜெயம். ஏனென்றால் உனக்குள் இருக்கிறவர் பெரியவர், அவர் உலகத்தை ஜெயித்தவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்கும் ஜெயம், எதிலும் ஜெயம், எப்போதும் ஜெயம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? ஆமென். இதுவரை தோற்று 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 நீ திரும்பி வந்தாய், இனிமேல் ஜெயித்து ஜெயித்து கொடி ஏற்ற போகிறாய். எங்கும் ஜெயம், எதிலும் ஜெயம், எப்போதும் ஜெயமே. எங்கும் ஜெயம், எதிலும் ஜெயம், எப்போதும் கூக்குரல் வீணாய் போகாது. நிச்சயமா நீ எங்கும் ஜெயிப்பாய்.
எங்கும் ஜெயம், எதிலும் ஜெயம், எப்போதும் ஜெயமே. என்னில் இருப்பவர் பெரியவர், இயேசு உலகத்தை ஜெயித்தவர். என்னில் இருப்பவர் பெரியவர், இயேசு சாத்தானை ஜெயித்தவர். எங்கும் ஜெயம், எதிலும் ஜெயம், எப்போதும் ஜெயமே. தோற்று போன ஒரு ஜீவன், ஒரு வித்து உனக்குள்ள இருந்துச்சு, கர்த்தர் அதை வேரோடு எடுத்து விட்டார். இப்ப ஜெயத்தின் வித்தை உனக்குள் நாட்டி விட்டார். அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ இனிமேல் ஜெயித்துக் கொண்டே இருப்பாய். தொழில ஜெயம், படிப்புல ஜெயம், வேலையில ஜெயம், ஊழியத்துல ஜெயம், குடும்ப வாழ்க்கையில ஜெயம், எங்கும் ஜெயம். ஹல்லேலூயா. ஒரே ஒரு டைம், எல்லாரும் என்னில் இருப்பவர் பெரியவர், அதை சத்தமா சொல்லுங்க, ஆணி அடிச்சது போல சொல்லுங்க, என்னில் இருப்பவர் பெரியவர். எங்கும் ஜெயம், எதெல்லாம் ஜெயம், எப்போ